உங்ககிட்ட கலெக்ஷன்ஸை பார்க்கறதுக்கே பயங்கர டைம் ஆயிரும் போலயே. ஸ்நாக்ஸ்னா இது வந்து பளிச்சுன்னு இருக்கும், உள்ள வைக்கிற பொருள் பளிச்சுன்னு இருக்கும். இந்த சைடு சைடு ஃபுல்லாக சிலிண்டர்ஸ். எஸ் எப்பா எவ்வளோ ஆனால் இது பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணுற இங்க் வந்து பிராண்டட் இங்க் தான். ஸோ அதில் வந்து அந்த மாதிரி எந்த இஷ்யூ, நோ காம்ப்ரமைஸ் குவாலிட்டி, குவாலிட்டி நம்ம வந்து நீட்டாக கொடுத்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல் நம்ம எம்கேஜி. இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நல்ல நாள் அப்படின்னு சொல்லி நான் இறையாண்டு வேண்டி உரிமை கேட்கிறேன். இன்னதோட கண்டென்ட் என்ன அப்படிங்கிறது அப்படியே நீங்கள் பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஃபேக்ட்ரி விசிட் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏதாவது தொழில் ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய பொருட்களை என்ன அப்படின்னா, ஒரு பொருள் நீங்கள் என்ன தான் தயாரிச்சு பிஸ்னஸ் கொண்டு போனாலும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தும் போது அந்த ப்ரெசன்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, டென்த் டுவெல்த்லாம் எக்ஸாம் எழுதும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அதை ஹைலைட் பண்ணி எழுதணும் அப்படின்னா பார்த்தவங்களுக்கு கண் அப்படியே கன் மாதிரி அப்படி பதிவு இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொருளை நீங்கள் எந்த அளவுக்கு அழகாக நீங்கள் பேக் பண்ணி கொடுக்குறீங்களோ அதை வச்சு தான் அந்த பிஸ்னஸே இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பேக்கிங் இண்டஸ்ட்ரிக்கு தான் நம்ம வந்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏ டு இசட் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வெளியில் போய் ஒரு ஹோல்சேலர் எடுக்கிறது காட்டிலும் இந்த மாதிரி டேரக்டான ஃபேக்ட்ரியில் வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸும் ஃபார் பெஸ்ட்டாகவே இருக்கும். நீங்கள் நான் வந்திருக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னா திண்டுக்கல் வந்திருக்கும். அந்த கம்பெனி நேம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா விபி பேக்கர்ஸ். இதுக்குள்ள தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ உள்ளுக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் நம்ம எம்கேஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும், அது டிங்டாங் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ் ஆகட்டும் போஸ்ட் ஆகட்டும் எல்லாமே டக்கு நடக்கும் ப்ரொஃபைல் வந்து கூட அடிச்சு வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்கும் ஃபேஸ்புக் லிங்கும் ரெண்டுமே கொடுக்குறேன். அதுக்கு உங்கள் அன்பை ஆதரவு கொடுக்க சொல்லி வேண்டி கேட்குறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பற்றிலாம் என்ன ஏதுங்க எக்ஸ்பிளோர் இருக்கா, நான் கூட பிரதர் இருக்கார். பிரதர் வணக்கம். நேம் எக்ஸாக்ட் நம்ம எங்கே திண்டுக்கல் லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. லொகேஷன் கரூர் ரோட்ல 20 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் திண்டுக்கல். திண்டுக்கல் வந்து 20 கிலோமீட்டர் கரூர் ரோட்ல இருக்குது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பிராண்டிங்க்கு கவர்ஸ் பேக்கிங் கவர்ஸ் பண்றோம். லைக் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேக்கெட்ஸும் பண்றோம், இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கவர்ஸும் பண்றோம். ஸோ அதுல இருந்து இந்த மாதிரி தெரியும். ஸோ இதுல மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் ஸ்நாக்ஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாத்துக்கும் பண்றோம். சிம்பிளா பண்றவங்களுக்கு சிம்பிளாவும் பண்றோம். இந்த மாதிரி ஸ்டாண்டப் வச்சு பண்றவங்க ஸ்நாக்ஸ் பண்றவங்களுக்கு ஸ்டாண்டப் வச்சு இந்த பேக்கெட்ல சூப்பர் மார்க்கெட்ல வச்சு நிக்கிறதுக்கு சிம்பிளா கூட எல்லாமே பண்றோம். அடுத்து ஃபுட்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பேட்டர்ஸ், இந்த மாதிரி பேட்டர்ஸ் இந்த மாதிரி 1/2 kg பண்றவங்க, 1 லிட்டர் பண்றவங்க, அடுத்து சப்பாத்தி ரெடிமேட் சப்பாத்தி பண்றவங்க, நூடுல்ஸ், ரஸ்க் மேனுஃபேக்சரர்ஸ் கசட்டிங் பேக்கெட் பண்றோம். டீ தூள் 2 rupees. ஓ டீ தூள் ஷாஷே மாதிரி பாக்குறீங்க? ஷாஷே அந்த மாதிரி. ஓகே. இது நம்ம மசாலா ஐட்டங்கள் அந்த மாதிரி பண்றீங்க? மசாலாஸும் பண்றோம். மசாலாஸ் இந்த மாதிரி ரெண்டு குவாலிட்டி இருக்கு. சில்வர் கோட்டிங், ஃபாயில் கோட்டிங்கும் அதர் தென் இந்த மாதிரி நார்மல் கோட்டிங் ரெண்டுமே பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால ஸ்பைசஸ் இந்த மாதிரி குருமிளகு அந்த மாதிரி போடுறதுக்கு உங்களுக்கு வேணும் நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி சின்னதா கியூட்டா பண்ணி கொடுக்குறாங்க. மசாலாஸ் ஆல்ரெடி பார்த்ததுதான். மசாலாஸ் இந்த மாதிரி மசாலா ஃப்ளோர் ஐட்டம்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. கார்ன் ஃப்ளவர்ஸ் ஃப்ளோர் ஐட்டம், இது மாவு எல்லாம் போட்டுக்கிறாங்க. கோதுமை மாவு இப்போ காமிச்சிருக்கிறது, சோள மாவு அதுக்குண்டான மாதிரி பேக்கேஜும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. நாட்டு சர்க்கரை உருந்த டால் போடுறதுக்கு, உருட்டு பருப்புகள் போடுறதுக்கு இந்த இடத்துல நமக்கு இது வந்து உருட்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதே டிசைன்ல துவரம் பருப்பு, இந்த மாதிரி இடியாப்பா மாவு, இடியாப்பா பவுடர், இது போக நம்ம துணி துவைக்கிற இதுக்கு எல்லாமே பண்றோம். இந்த மாதிரி 1/2 kg டிசைன், 1/2 kg, 1 kg, 2 kg பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு எடுத்துமே என்ன அப்படின்னா அந்த பேக்கேஜிங், ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே சொன்ன மாதிரி ஒரு பொருள் நம்ம எப்படி அழகுபடுத்தி காட்டுறோம் அப்படிங்கிறத விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து இதை பற்றி எதுவுமே நாலேஜ் எதுவுமே இல்லை. என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வர அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஒரு லைக் ஸ்நாக்ஸ்னு எடுத்துக்கோங்களேன். சரி, ஸ்நாக்ஸ்னு ஒரு பண்ணுற வராங்கன்னா அவங்களுக்கு வந்து மினிமம் காஸ்ட் பட்ஜெட்ரி, இந்த பட்ஜெட்ரி ஒரு மினிமலாக ஒரு ப்ராப்பர் குட் டிசைனில் ஸ்டார்ட் பண்ணுற 50,000 கிட்ட ஆயிரும். ஸோ இதுவே ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் வந்து, ஏன்னா வந்து மினிமம் வந்து 120 kg எடுக்கணும். நம்ம சிலிண்டர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஆக்சுவலி இதுதான் இந்த இது வந்து, இது வந்து ஒரு ஒரு கலருக்கும் இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் செய்யணும். ஆக்சுவலி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் கஸ்டமருக்கு அவங்களோட மோல்டிங் மாதிரி அவங்க வரவங்களுக்கு அவங்களோட டிசைன் என்கிரேவ் பண்ணிடுவோம். அவங்க டிசைன் இருக்கும், அவங்களோட எஃப்எஸ்ஐ நம்பர், அவங்களோட ஐட்டம், அவங்களோட பிக்சர்ஸ், அவங்களோட டிசைன் எல்லாமே ஒரு கலருக்கு ஒன்று பண்ணும் சார். இதான் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இதான் வந்து இனிஷியல் ஸ்டெப். இது வந்து ஸ்டார்டிங் வந்து 5,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பெருசில் ஒரு கலருக்கு ஒரு சிலிண்டர் சொன்ன மாதிரி. ஆமாம், சைஸுக்கு ஒரு ரேட் வரும். ஸ்டார்டிங் ரேட் 5,000 இருந்து ஆரம்பிக்குது. பெரிய சைஸ், சின்ன சைஸ், அது ஒரு ஐட்டத்தை பொறுத்து. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்ம கிரீன் கலர் இருக்கு, கீழே வந்து பிளாக் கலர் இருக்கு. ஆமா, அது மாதிரி பாக்கும்போது ஒரு ஒரு கலருக்கு இந்த மாதிரி சிலிண்டர். ஆமா, இது வந்து 6 கலர் ஜோ, 6 கலர். இது வந்து 6 கலர். ஓகே, கிரீன் ஒன்னு, பிளாக் அண்ட் ஒயிட் ஒன்னு, அது வந்து சிஎம்ஓகே பிக்சர் இருக்கனால சிஎம்ஓகேன்னு சொல்லுவாங்க. சோ 6 கலர்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு 6 சிலிண்டர் நம்ம இது பண்றோம். ஆமா ஆமா, நம்ம வந்து 4 கலர்ஸ், 3 கலர்ஸ்லயே நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ் எப்படி அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நம்ம இதெல்லாம் வந்து 4 கலர்ஸ் ஜாப் தான். சோ நம்ம டிபெண்ட்ஸ், நம்மளோட டிசைனை பொறுத்து தான் நம்ம இந்த
தெரியும். இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம டிசைன் 3 கலர்ஸ் தான். ஓகே. சிம்பிளா நீட்டா இருக்கும். சமா 3 கலர் ட்ரான்ஸ்பரண்டாவும் நல்லா இருக்கும். ஆமா இது சிம்பிளா பண்றவங்களுக்கு 3 கலர்ஸ்ல முடிச்சிரலாம். டிசைன் வந்து இன் கேஸ் வந்து இப்ப இந்த மாதிரி டிசைன் வந்து எனக்கு எப்படி பண்ணனும் தெரியல. இது நம்மளே சப்போர்ட் பண்றோம். நம்ம டிசைனர்ஸ் தனி டீம்ஸ் இருக்காங்க. சோ நம்மளே சப்போர்ட் பண்ணிக்கிறோம். கஸ்டமர் டிசைன் கொடுத்தாலுமே வி கேன் நம்ம ப்ரோசீட் பண்ணிக்கலாம். ப்ரோசீட் பண்ணிக்கலாம். சரி பிரதர். ஓகே. இது வந்து ஒரு 15 டேஸ் ஆகும் சார். 10 to 15 டேஸ் ஆகும் இந்த சிலிண்டர் வரது. நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன். அது வந்து மினிமம் 120 கிலோ எடுக்கும். அதுல வந்து வெரைட்டிஸ் ஆஃப் இருக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம என்ன பொருளோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மெட்டல் உள்ள வைக்கிற பொருள் பளிச்சுன்னு இருக்கும். இது ட்ரான்ஸ்பரன்ட் நல்லா தெரியும். சோ அதுக்கு ஒரு மெட்டல் பிஓபின்னு சொல்லுவோம். அப்புறம் பருப்பு வகைகள் அதுக்கு வேற மெட்டல் எல்டி சொல்லுவோம். அது ஒரு மெட்டல். அப்புறமேட்டு ஃபாயில் கெட்டு போகாம இருக்கு. பிளேஸ் பாக்கெட்லாம் நைட்ரஜன் கேஸ் நிக்கிறதுக்கு. ஓகே. சோ இது வந்து இது சில்வர் கோட்டிங். இது இது ஒரு டைப். எல்லாமே இதெல்லாம் சில்வர் கோட்டிங். எல்லாமே நைட்ரஜன் கேஸ் நிக்கிறதோட பிளஸ் வந்து சில்வர் கோட்டிங். இது ஒரு டைப். இதெல்லாம் வந்து மினிமம் வந்து 160 ல இருந்து 200 கேஜ் வரை பண்றோம். இதெல்லாம் வந்து 100 கேஜ் 120 கேஜ் இல்ல 120 கேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க. ஆமா ஆமா. அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே உள்ளுக்குள்ள ஃபேக்டரி டூர் மாதிரி பண்றீங்களா? வாங்க போலாம். அதான் அதுக்கு பிரிண்டிங். நம்ம சொன்னோம்ல ஒரு ஒரு ஸ்டேஷன் மாதிரி ஒரு ஒரு சிலிண்டர் போட்டு நம்ம பிரிண்டிங் நடக்கும். இதா சிலிண்டர்ஸ். இந்த சைடு சைடு ஃபுல்லா சிலிண்டர்ஸ். எஸ். அப்பா எத்தனை இருக்கு அப்படிங்கறது சும்மா ஒரு கிளிம்ஸ் ஆவணும் காட்டுங்களே. இவ்ளோ அண்ணா இது பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பேட்ச் சொல்றோம்ல. நம்ம ஒரு ஒருத்தங்க பேட்ச் இந்த MRP ரேட் குடுக்குறோம். அதுவும் நம்ம பண்ணி தரோம். MRP இதெல்லாம் வந்து ஒரு ஒருத்தங்க manufacturer ரேட் இதல போட்டு தரவங்களுக்கு போட்டு தந்துட்டுறோம். சிங்கிள் சிங்கிள் பீஸா கொடுக்குறவங்களுக்கு கட்டிங் போட்டு கொடுத்துறோம். ஓ இதுல வந்து அங்க பல்கா சுத்தி விட்டுருவாங்க. அப்படியே தனித்தனி வந்து கட் ஆயிருது இல்லையா? ஆமா ஆமா ஆமா. ஓகே. வந்தீங்கன்னா தனித்தனி பாக்கெட்டா இப்படி வந்துரும். இன்டிவிஜுவலா கேக்குறவங்களுக்கு சொல்லிந்தல்ல நம்ம பாக்கெட்ஸ் அத மாதிரி கொடுத்துறோம். இந்த மாதிரி தனியா பேக்கே வேணாம். எனக்கு ரோலாவே கொடுங்க. ஏன்னா இப்ப ஒரு இந்த இதுலயே எடுத்துக்கோமே. இப்ப ஒரு 1 கிலோ ஃபில் பண்றாங்க அப்படினா ஃபில் பண்ண ஆட்டோமேட்டிக்கா கட் ஆற மாதிரி அவங்கட்டே இருக்கு. ஆ அவங்கட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்க ரோலா கேக்குறவங்க கொடுக்குறோம். ஸ்டார்ட் பண்றவங்க ரோலா தான் கேப்பாங்க. இது போச்சா கேட்பாங்க. சரிங்க. ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கவங்க ரோலா கேக்குறவங்க ரோலா கொடுத்துறோம். சோ இந்த மாதிரி அடுத்துவங்களுக்கு தனித்தனியா கட் பண்ணி இது பண்ணிடுறாங்க. கொடுத்துறோம். இது லேமினேஷன். இதுதான் சொன்னல ஒரு ஒரு மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ண மெட்டீரியல் யூஸ் பண்ற லேமினேஷன். இதுதான் வந்து இதுக்கு முக்கியமான காரணனா திக்னஸ். ஒவ்வொருத்தங்க வேரியேஷன் திக்னஸ் கேட்பாங்க. ஓகே ஓகே. சோ திக்னஸ் இத வந்து நம்ம பண்ணி கொடுத்துறோம். சோ இதுதான் ஓவரால் process இல்லீங்களா? ஆமா ஆமா. இப்போ நான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கறேன். நான் உங்ககிட்ட வந்து ஆர்டர் கொடுக்கறேன். எனக்கு இந்த மாதிரி டிசைன் செஞ்சு கொடுங்க அப்படி சொல்லி. நீங்களும் ரெடி பண்ணிறீங்க. ஆனா நீங்க திண்டுக்கல்ல இருக்கீங்க. இப்போ எனக்கு எப்படி நீங்க கோயம்புத்தூருக்கு ட்ரான்ஸ்போர்ட்ல அனுப்பிச்சுவீங்களா இல்ல எப்படி பிரதர்? பார்சல் சர்வீஸ் எல்லா பக்கம் இருக்குல. நூக்கன் கார்னர்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லா போகுது. நம்ம வந்து சவுத்ல கேரளா கொடுக்கறோம். பெங்களூர் போகுது. ஆந்திரா போகுது. வந்து இன்னைக்கு மார்னிங் போட்டா இடத்தை பொறுத்து என்னன்னா நாளைக்கு போயிடும். இது அதர் ஸ்டேட்னா 2 டேஸ் ஆகும். பண்டில் போட்டு நீட்டா ப்ராப்பரா பண்டில் போட்டு நம்ம அடுத்து எனக்கு இன்னொரு என்ன டவுட் அப்படின்னா இப்ப நிறைய பேக்கரியில நம்ம பாத்துருப்போம். என்னன்னா இந்த ஃபுட் ஐட்டங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள போடும்போது ஒரு சில கவர் நல்லா நீட்டா இருக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு சில கவர் அந்த குவாலிட்டி கம்மியா இருக்கிறனால கொஞ்சம் இப்ப என்ன இந்த அதிரசம் அந்த மாதிரி எல்லாம் எண்ணெய் பதத்தான உள்ளுக்குள்ள போடும்போது அந்த எண்ணெயே அப்படியே வெளியில அப்படியே இஞ்சி வந்து அந்த கவர்ல இருக்கிற அந்த கலர்ஸ் இதெல்லாமே அவங்க பிராண்ட் நேம் மேற்கொண்டுமே கொஞ்சம் ஃபேட் ஆகி அப்படியே உதித்து போற மாதிரி ஆயிரும். நம்ம கிட்ட குவாலிட்டி எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கலாமா பிரதர்? நம்ம ஆக்சுவலி நம்ம யூஸ் பண்ற வந்து அதர்சிஸ் யூஸ் பண்ணுவோம். அதை வந்து நம்ம வந்து ப்ராப்பரா வந்து ஃபுட் கிரேடுக்கு மட்டும் ஃபுட் கிரேட் அதர்சிஸ் தான் யூஸ் பண்றோம். வாட் எவர் நம்ம இது டிஜிட்டல் பண்ணாலுமே இல்ல இது பண்ணாலுமே நம்ம யூஸ் பண்ற அதர்சி வந்து ஃபுட் கிரேட் வரும். சோ வந்து நம்ம அந்த அந்த இஷ்யூ வராது. அதே மாதிரி நீங்க அந்த இங்க் இத்து போயிருந்த சொல்றீங்க. நம்ம யூஸ் பண்ற இங்க் வந்து பிராண்டட் இங்க் தான். சோ அதுல வந்து அந்த மாதிரி எந்த இஷ்யூ இந்த கலர்ஸ் கலர்ஸ் அதனால எதுமே அந்த எந்த இது 100% நான் கேரண்டி கொடுப்பேன். அந்த ஃபுட் உள்ளுக்குள்ள போறப்ப ஒரு மாதிரி அந்த ஸ்மெல்லோ அது எதுமே வராது. நம்ம சைடுல கவர் சைடுல இருந்து வராது. மேபி கஸ்டமர் நம்ம இருந்து எந்த இது இஷ்யூ வராது. ஏனா யூஸ் பண்ற எல்லாமே ஃபுட் ரிலேட்டட் ஐட்டம்ஸ். இந்த சிலிண்டர் எல்லாம் ரெடி பண்ணும்போது நீங்க என்ன சொன்னீங்கன்னா இனிஷியலா மட்டும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 நாள் 25 நாள் தேவைப்படும் சொன்னீங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் டைம் நாங்க அது குடுக்குறோம். சரி நீங்க ரெடி பண்ணி கொடுக்கறீங்க. ஓகே. அடுத்த டைம்ல இருந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு வேணும் அப்படின்னா உங்களுக்கு எப்படி பிரதர் டைமிங் ஸ்லாட் எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் டைம் தான் அந்த சிலிண்டர் ப்ராசஸ்னால தான் ஃபர்ஸ்ட் டைம் 25 டேஸ் ஆகும் ஆல்ரெடி நான் சொன்னது தான். செகண்ட் டைம் ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா எனக்கு ஒரு 7 டேஸ் பிஃபோர் எனக்கு ஆர்டர் வேணும். ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா நான் டெலிவரி பண்ணிடலாம். மினிமம் வந்து 120 கிலோ ஆர்டர் சொன்னது தான் உங்களுக்கு. பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு வந்து பெர் கேஜிக்கு இந்த ரேட் அப்படி சொல்றீங்க. இனிஷியலா ஸ்டார்டிங் வந்து மினிமமா 120 கேஜிஸ் அப்படி மாதிரி எல்லாம் சொன்னீங்களா? இப்போ நான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு அந்த இது கொடுக்குறேன். ஓகே. அடுத்து அடுத்து உங்களுக்கு வந்து பல்க் ஆர்டர்ஸ் கொடுக்கும்போது எனக்கு பிரைஸ்ல இன்னும் கொஞ்சம் கூட ஃபார்தரா ஏதாவது டிஸ்கவுண்ட் அட்டாக் பண்ணி கொடுப்பீங்களா எப்படிங்க பிரதர்? அதான் சார். மினிமம் ஆர்டருக்கு நம்ம ஒரு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றோம். ஏன்னா ஏன் பிரைஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கனால அது ஒரு ஈச் ஒரு வெரைட்டிக்கும் வேரியஸ் பிரைஸ் இருக்கு. மினிமம் ஆர்டருக்கு ஒரு பிரைஸ் இருக்கு. சரிங்க. இதே நீங்க அதே குவாண்டிட்டியா கொடுக்குறீங்க அப்படின்னா அதே பல்க் அதுக்கு தனி பிரைஸ் நம்ம வந்து பெஸ்டா பண்ணி கொடுத்தோம். இந்த மாதிரி பேக்கர்ஸ் வந்து எத்தனையோ ஊர்களில் எத்தனையோ இதெல்லாம் உதாரணத்துக்கு இந்த வீடியோ பாக்குற நண்பர்கள் யாராவது கன்னியாகுமரி இருந்து பாக்குறாங்க அல்ல சென்னையில இருந்தே பாக்குறான்னு வச்சுக்கோங்க. அங்க எல்லாமே உங்களுக்கு எக்கச்சக்கமா இருக்கும். பாத்துருக்க நண்பர்கள் அங்கெல்லாம் போகாம திண்டுக்கலுக்கு விபி பேக்கர்ஸ் வந்தா எங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அது சொல்லுங்க. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம குவாலிட்டிஸ் நோ காம்ப்ரமைஸ் குவாலிட்டி. குவாலிட்டி நம்ம வந்து நீட்டா கொடுத்துரும். நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே எங்கிட்ட பண்ணர்ஸ் மட்டும் தான். ஸோ அவங்க நம்ம ஏஜுக்கு எங் பண்ணர்ஸ் வந்து அது ஒன்று. சரிங்க. செகண்ட் வந்து ஆன் டைம் டெலிவரி சார். டெலிவரி வந்து கொடுத்துடலாம் சார். நம்ம 30 டேஸ் 25 டேஸ் கொடுக்கணும். 25 டேஸ்ல உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் ஆர்டர் ரிப்பீட் ஆர்டர்ஸ். ஏன்னா கவர்ஸ் இல்லாமல் அவங்களால சேல் பண்ண முடியாது. நம்ம ஆர்டர்ஸ் நம்ம கரெக்டாக இருந்தால் ஸோ மெட்டீரியல் அவங்க கரெக்டாக ரிசீவ் ஆகும். அது நம்ம கரெக்டாக மெயின் பண்ணுறோம் சார். தேர்ட் வந்து பிரைஸ். பெஸ்ட் பிரைஸ் நம்மளோட பெஸ்ட் பிரைஸ் நம்ம கொடுக்கலாம். மார்க்கெட்ல நல்ல காம்படிட்டிவ் பிரைஸ் நம்ம கொடுக்கலாம் சார். குவாலிட்டி கொடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் மினிமம் ஆர்டருக்கு அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் அதே மாதிரி பெஸ்ட் பிரைஸ்னு வந்தீங்கன்னா நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். நான் உங்களுடைய தொழிலுக்கு கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான ஒரு பேக்கேஜிங் வேணும். அது எனக்கு கொஞ்சம் லோ காஸ்ட்ல வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் விபி பேக்கர்ஸ் அப்ரோச் பண்ணலாம். உங்கள் ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்காக இந்த விபி பேக்கர்ஸோடைய கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் மேப் லிங்க்
எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ லிங்கை நீங்க மட்டும் பார்த்தது இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல உங்க ஃபேமிலிஸ் யாராச்சும் யாராவது சுயதொழில தொடங்குறாங்க அல்லது ஆல்ரெடி ஏதாவது பிசினஸ் ஏதாவது பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த பேக்கிங் இதை வந்து இன்னும் ஒரு மேல் தரத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா தாராளமாக இவங்க அப்ரோச் பண்ணலாம். ஸோ இதோட இந்த வீடியோ வைண்ட் பண்ணிக்கிறேன். உங்களாரையும் டேக் கேர், டாடா பேபி சொல்லி டேக் ஆஃப் ஆகுது. நான் உங்க அன்பு நண்பன் மோக்லி வரணும்னு.